ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். அமாவாசை என்றதுமே நம் நினைவுக்கு வருவது பித்ருக்கள் வழிபாடு. அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்தின் வழிபாடு. இந்த இரண்டு வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்தில் யார் செய்து வருகிறார்களோ அவருடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது. இது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையை சேர்ந்து வரவேற்கும் இந்த அமாவாசையானது பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி. தர்ப்பணங்களை தவறாமல் கொடுத்து விடுங்கள். குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தை நினைத்து வழிபாடும் செய்யுங்கள். இது பொதுவாக எல்லோரும் அமாவாசை தினத்தை செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைதான். நம்மளில் பல பேருக்கு தெரிந்திருக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நாம் ஒரு சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் செய்வதன் மூலம் செய்த பாவங்கள் குறையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டிய மூன்று தானங்கள் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோ தொப்பின் மூலம் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். அமாவாசை என்றாலே அகத்திக்கீரையை வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக கொடுப்போம். அதே போல் வாழைப்பழத்தை வாங்கி தானமாக கொடுப்போம். இதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை தவிர இன்னும் இரண்டு பொருட்களை வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக கொடுப்பது மேன்மேலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது பச்சரிசியும் வெள்ளமும் தான். அதே போல் அமாவாசை தினத்தில் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் கொண்டு போய் அகத்திக்கீரை, வாழைப்பழம், பச்சரிசி, வெள்ளம் என்று பசுமாட்டிற்கு வைத்தால் அது எவ்வளவுதான் சாப்பிடும் என்று யோசித்துவார்கள். பசி என்பது தினமும் வரக்கூடியது தான். நீங்கள் கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் வெள்ளத்தை வாங்கி போய் அந்த பசுமாட்டின் சொந்தக்காரர் கையில் கூட தானமாக கொடுக்கலாம். அதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் அவர்கள் பசுமாட்டிற்கு உணவில் கலந்து கொடுத்து விடுவார்கள். அதனால் அமாவாசை தினத்தில் எல்லோரும் கையாலும் பசுமாட்டிற்கு உணவு வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நல்லதாகவே இருந்தாலும் பசு எவ்வளவுதான் சாப்பிட முடியும்? இதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களால் எப்போதெல்லாம் பசுமாட்டிற்கு உணவு வாங்கி தர முடியுமோ அப்போதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு புண்ணியம் சேரும். அடுத்தபடியாக ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். உங்கள் கையால் சமைத்த தயிர் சாதம், புளிச்சாதம், எள்ளு சாதம், எலுமிச்சப்பழ சாதம், இப்படி ஏதாவது ஒரு சாதத்தை ஏழையாக இருப்பவர்களுக்கு உங்கள் கையால் சமைத்து கொடுப்பது நல்லது. அமாவாசை என்றாலே காகத்திற்கு சாப்பாடு வைக்க வேண்டும். காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு சமைத்த சாதத்தை எச்சில் படாமல் எள்ளு சேர்த்து தயிர் சேர்த்து காகத்திற்கு வைத்துவிட்ட பிறகுதான் நாம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. காகத்திற்கு மட்டுமல்ல, இப்போது சொன்ன இரண்டு தானங்களையும் நீங்கள் செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் உணவு அருந்துவது தான் முறையும் கூட. இப்போது சொன்ன மூன்று எளிமையான தானங்களை செய்தால் கட்டாயம் உங்களுக்கு பாவங்கள் குறையும், புண்ணியம் பல மடங்கு பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.